எலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு புலி வாயில் போய் மாட்டின கதையா? ஆல்ரெடி ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் அதில் சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிஞ்சு மறுபடியும் போகிற வீடாச்சும் ஒழுங்காக பார்க்கணுங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் மறுபடியும் நீங்கள் வாடகைக்கு போன ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது தெரிய வர நேரத்தில் உங்கள் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ் இட்ஸ் அவர் ஓன் ரியல். எங்களுக்கு நடந்த ஒரு இன்னொரு சம்பவத்தை தான் நீங்கள் ஒரு வாரமாகவே கேட்டுட்ருந்த அந்த பார்ட் 3 பிருந்தாவன் நகர் வீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டேஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஆல்ரெடி மதனந்தபுரம் பேய் வீடு அப்படின்னு சொல்லி நம்மளோட ரியல் ஸ்டோரி பார்ட் 1 பார்ட் 2 கேட்டுட்டு தான் இந்த பார்ட் 3க்குள்ளே வருவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி ஒருவேளை அதை கேட்காதவங்க தயவு செஞ்சு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2 வரிசையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் 3க்குள்ளே வாங்க. அப்படின்னா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் கதையை வந்து பாதியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். அந்த மதனந்தபுரம் பேவிட அந்த ஸ்டோரியிலே வந்துட்டு பாதி சொல்லியிருப்பேன், அதை அதுலேருந்து தான் இதில் ஆரம்பிக்கிறேன். ஸோ புரியாதவங்க போய் தயவு செஞ்சு பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 2 எண்டிலே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது. அது என்ன அப்படின்னா, விகடன் ப்ரொடக்ஷனில் வந்து ஆதலினால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஒன் ஆஃப் த ஹீரோவாகவும் நானும் வந்து அதில் செலக்ட் ஆகேன், பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர். ஸோ ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு ஷூட். தொடர்ந்து 15 நாள் ஷூட்டு, 20 டேஸ் கிட்டே போச்சு. ஆனால் எங்ககிட்ட சொன்னது 15 நாள் வந்து தொடர்ந்து ஷூட் இருக்கும், டெய்லி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிக்கு நான் ஸ்பாட்டில் இருக்கணும். மார்னிங் 6 மணிக்கு அங்கே இருந்தேன்னா நைட்டு வந்து ஒரு 10:00 அந்த மாதிரி தான் அங்கே, ஒரு 9:00 முடிஞ்சுது அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 10:00 ஆகிடும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம எப்படி இந்த பேய் வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீடை பார்த்து டக்குன்னு மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த நோ புரோக்கரில் வந்து நானும் அஞ்சலியும் உட்காந்து வீடெலாம் வந்து செலக்ட் பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். என்னென்ன வீடெலாம் இதுவோ அதெல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுப்போம். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போட்டு கேட்டு நேரில் போய் பார்க்குறது. ஓனர் அங்கே இருந்தாங்கன்னா நேரில் போய் பார்ப்போம், இல்லை அப்படின்னா அவங்க கீழே சாவி கொடுத்துருக்கேன், அங்கே சாவி இருக்கும், இங்கே சாவி இருக்கும், நீங்கள் போய் பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அடுத்த வீடை ரெண்டலுக்கு பார்க்குற அந்த தருணத்தில். நான் ஷூட்டிங் போயிட்டேன் அப்படின்னா ஆதி வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான், அஞ்சலி மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போது அஞ்சலி வந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னா, நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்ச வீடெல்லாம் வந்து ஒரு 2-2 வீடாக டெய்லி 2-2 வீடாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த கேப்பில். ஏன்னா அந்த வீட்லேயும் இருக்க முடியாது, நம்ம எதுக்கிட்ட அந்த வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு காலையில் வெளியே போயிட்டு ஈவினிங்காக தான் வரதே. ஷூட் வந்து 3வது நாள் எனக்கு போயிட்டுருக்கு விகடன் ஹவுஸில் அடையாறில். அஞ்சலி வந்து எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன், அதனால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே ஷூட் வந்து போயிட்டுருந்தனால நான் அப்போ அசிஸ்டண்ட்டும் வச்சுக்கிறதில்ல, வச்சிருக்கல அந்த டைமில். ஸோ எனக்கு ஃபோன் வந்ததே தெரியாது, நான் சைலண்ட்டில் போட்டு வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெளியே, நான் அந்த கொஞ்சம் கேப் கிடைச்சப்போ டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நம்ம கார் வந்து நிற்கிது. கார் நின்றுட்டு இருந்துச்சு, என்னென்னு பார்த்தா அஞ்சலி வந்துட்டா. அஞ்சலி ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து ஒரு அந்த கேர்ள்ஸ் ரூமில் தான் உட்காந்துருக்குறா, அங்கே கூட நடிக்கிறவங்க அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு அவங்க ரூமில் தான் உட்காந்துருந்தா. என்னப்பா சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, என்னென்னா உன் ஃபோன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் பேக்கில் வச்சுருக்கிறேன்ப்பா, சைலண்டில் இருக்குது அப்படின்னா. சரி என்னாச்சு, எதுவும் அவசரமா அப்படின்னு கேட்குறப்போ சொல்கிறான், இந்த மாதிரி நான் வீடெலாம் பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி 7-8 வீடு பார்த்தாச்சு, எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை, ஏன்னா டாக் வச்சுருக்கிறனால கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, என்ன பண்ணிடலாம், ஜெஸ்ஸிக்கு வந்து தனியாக நம்ம அந்த இப்போ ஒரு முதல்ல நான் ஆர்டராக சொல்லிடுறேன், ஒரு வீடு வந்து இப்போ நான் பார்த்துருக்குறேன், பிருந்தாவன் நகர் வலசர வாக்கத்தில் வந்துட்டு சர்ச்சு ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வீடு இருக்குது, நல்லா இருக்குப்பா அந்த வீடு வந்து, சூப்பராக இருக்குது, 2BHK 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, ஹால் பெருசாக இருக்குது, கிச்சன் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஓகே தான்ப்பா நம்ம 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் சொல்கிறேன் அவசரப்படாதப்பா, நாளைக்கு நான் வரேன், எப்படிப்பா ஷூட் இருக்குது எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பெர்மிஷன் கேட்டாச்சும் ஒரு 2 மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் கேட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னுக்கு, இல்லை நான் போய் பார்த்தேன்,
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உடனே அட்வான்ஸ் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா போடுங்க, இல்லையா நான் வந்துட்டு இன்னொருத்தவங்க வராங்க நாளைக்கு, ஆல்ரெடி அவங்க பையன் பார்த்துட்டு போயிட்டான், அவங்க அப்பா வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஓகே சொல்லி அட்வான்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அப்படின்னா. நான் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா ஆல்ரெடி பட்டது பத்தாதாங்கிற மாதிரி ஒரு மைண்டில் சொல்கிறேன் நான் அஞ்சலிக்கிட்ட, இப்போ வேணாம் ஏதோ தப்பாக இருக்குது, இன்றைக்கே எதுக்கு போடணும், நீ மட்டும் வீடை பார்த்தா போதுமா, நான் பார்க்க வேணாமா அப்படின்னா, இல்லைப்பா நான் பார்த்துட்டேன் கரெக்டாக தான் இருக்குது, பெயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் புதுசாக அடிச்சுக்கணும், கொஞ்சம் பழங்காலத்து பெயிண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் வால்பேப்பர்லாம் வந்துட்டு சூப்பராக ஒட்டியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஏதோ சினிமா ஆஃபீஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது, அதனால் அவங்களே கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை மட்டும், பெட்ரூமை மட்டும் அவங்க டெக்கார் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நல்லாயிருக்கு, ஆனால் ஹாலுக்கும் கிச்சனுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கணும், ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி பச்சை கலரில் அடித்து வச்சுருக்குறாங்க, அதுவும் பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது, அது தண்ணியில் ஊறி ஒரு மாதிரி இருக்குது, அதான் பெயிண்ட் அடித்தா போயிருங்கிற மாதிரி தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் சொல்கிறேன் எதுக்குப்பா ஒரு வீட்டுக்கு போகும்போதே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தானே வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நல்லா இருக்குது, வளசர பக்கத்துலே இருக்குது, மோஸ்ட்லி ஷூட்டிங் வந்து வளசர பக்கத்தில் தான் நடக்கும் நமக்கு, அங்கே பக்கத்துலேயே தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அது உனக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா, உனக்கு ஏஆர்எஸ் கார்டன்லேருந்து எல்லாமே வந்து பக்கம்தான் உனக்கு, அங்கேருந்தே போய்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் யோசனையாகவே இருக்குது வேணும்னு சொல்லலாமா வேணான்னு சொல்லலாமா, இல்லை இந்த டைமில் முதல்ல அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது, ஏன்னா இவன் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருக்கணும், ஆதி வெளியே போயிட்டான்னா ஈவினிங் 4 மணி 4:30 தான் ஸ்கூல் முடிஞ்சு வருவான், நானும் ஷூட் முடிஞ்சு 10:00 வர வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே தூங்காமல் உட்காந்துருக்குது, அப்புறம் நைட்டு முழுக்க நாங்கள் எல்லாருமே தூங்காமல் உட்காந்துருந்து அடுத்த நாள் ஷூட்டிங் போய் நான் நடிச்சுட்டு வர்றது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் கிடைக்கிற போது தூங்குறது, இப்படியே போயிட்டுருந்த இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஓகேப்பா, அவங்க ஓனர் வேறு வீடியோ கால் வராங்க, வீடியோ காலில் வந்துட்டு நீங்கள் தான் இதாக, நாங்கள் பொதுவாக மீடியா பீப்புள்ஸ்க்குலாம் கொடுக்க மாட்டோம், இருந்தாலும் வந்து இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னையும் நான் கேட்குறேன், மீடியா பீப்புள் கொடுக்க மாட்டிங்கன்னா எதுக்கு சினிமா ஆஃபீஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை சினிமா ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க, அவங்க தான் வந்து எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க டீசெண்டானவங்க அப்படின்னாங்க. சரி எனக்கு அந்த லாஜிக் புரியலைங்க, ஆரம்பத்தில் எனக்கும் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம், அவங்க வந்து ஓனராக சில கேள்விகள்லாம் நம்மளை கேட்க, நான் டெனண்ட்டாக சில கேள்விகள்லாம் நான் கேட்கும்போது அவங்க மென்னு முழுங்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, எனக்கு ஆக மொத்தம் என்னென்னா சரியாக படலைங்க, அதுதான் உண்மை அந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, முதல்ல அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும், அந்த பேய் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி மனித பேய்களை கூட சமாளிச்சிடலாம், நம்மக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நீ வா முதல்ல உன்னை வெளியே கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஓகே சொல்லியாச்சு. நான் சொல்கிறேன் டோக்கன் அட்வான்ஸ் போடுறேங்க, 10,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் போடுறேன், நீங்கள் 80,000 ரூபா சொல்கிறீங்க, 10,000 ரூபானா நான் டோக்கன் அட்வான்ஸ் போடுறேன், அப்புறமா பேலன்ஸ் 70,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கு, இல்லை நீங்கள் வந்து 50,000 எனக்கு போடணும், 50,000 போட்டால் நீங்கள் வாங்க இல்லைனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இப்படியே ஒரு வழியாக போய் நான் அவங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ்லாம் போட்டு விட்டு சரி ஓகேங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நானும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே சந்தோஷம் எங்களுக்கு, இந்த மாதிரி இந்த பேய் வீட்டிலேருந்து வெளியேறுறோம், அப்பா நிம்மதிரா, இதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி, அங்கேருந்து கிளம்பி வரும்போதே அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பூசணிக்காய் சுற்றி போடுறது, சூடத்தை சுற்றி போடுறது எல்லாம் சுற்றி போட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரோம். வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கேட் இருக்குல்ல, அந்த வீடை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன், அந்த வீடு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட் இருக்கும், அந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே போகணும், அந்த கேட்டை தாண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து இறங்கி அப்படியே படிக்கட்டில் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னாலும் அந்த ஒரு வழி பாதை தான், பின்னாடி பேக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு வழி பாதை தான் வச்சுக்கோங்க. அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு ஏதோ தப்பாக பட்டுச்சு எனக்கு, என்னடா அது, அந்த ஒரு வைப்ரேஷன் நான் சொல்லியிருப்பேன், மதுரந்தபுரம் பேய் வீட்லேயே வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே வைப்ரேஷன் எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பித்து ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா அது ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பின்னாடி வந்து அந்த ஏரியாவை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க, இதுக்கு முன்னாடியே நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்புறம் தாங்க பார்த்தேன் அந்த கேட்டை வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறேன், ஒரு 100 மீட்டர் கரெக்டாக ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் சுடுகாடு, வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் சுடுகாடு. எப்படி இருக்கும் எனக்கு, அட்வான்ஸ்லாம் ஃபுல்லாக பே பண்ணியாச்சு, அட்வான்ஸ்லாம் ஃபுல்லாக பே பண்ணியாச்சு, அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் பேசி நம்ம எது நம்ம இப்போ முன்னாடி வந்து வீடை கதவை திறக்கும்போது பின்னாடி பாத்திரங்கள் பண்டங்கள்லாம் வந்துக்கிட்டு,
பாலை காய்ச்சினாதானடா பிரச்சனை, போனடா பால் காய்ச்சினப்பையே வந்துட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் சட்டி சாமானெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போகும் முதல்ல அந்த பேயை வீட்டை விட்டு வெளியே வரணும் அவ்வளோதான் மைண்டுன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு பின்னாடி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா சுடுகாடு, அஞ்சலியும் பார்க்கல. அதை ஈவினிங் ஒரு 7:30 மேலே தான் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கிறான். அந்த சைடு என்ன ஏதுன்னா கவனிக்கல. ஒரு தடவை நம்ம வந்து அங்கே அந்த பேய்கிட்ட செருப்படி வாங்கினது பத்தாதா, அப்போ மறுபடியும் இங்கே வந்து பக்கத்துலேயே அதனால ஒன்று சமாளிச்சிடலாம், சமாளிச்சிட்டோம். இங்கே சுடுகாடே பக்கத்தில் இருக்குது, ஒரு மாதிரி பேடு வைப்ரேஷனாக இருக்குது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்ததுனால தான் நானே ரிவர்ஸ் வந்து இந்த ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு தடவை ஷூட்டிங் முடிச்சுட்டு ஷார்ட்கட்டுன்னு நினச்சி அந்த சந்துக்குள்ளே போயிட்டு முட்டுச்சந்தில் போய் நான் நிற்கிறேன், முட்டிக்கிட்டு நிற்கிறேன், பார்த்தா சுடுகாடு. ஐயோயோன்னு சொல்லிட்டு அப்போயே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சு, புல்லரிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துட்டு தான் வெளியே வந்து இதுக்கப்புறம் அந்த ஏரியா சைடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்துருக்குறேன். நான் ஆல்ரெடி அப்பேற்பட்ட ஏரியாவில் நான் எங்கே பயந்து ஓடி வந்தேனோ அதே ஏரியாவில் அந்த சுடுகாட்டிலேருந்து 100 மீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லேயே ஒரு வீடு பார்த்துருக்காங்க என்னோடய மிஸ்ஸஸ். ஸோ நான் அங்கே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்குள்ளே அப்போ தான் வந்து பார்க்குறேன். அந்த ஓனரோட வீடு லெஃப்டில், நம்ம வீடு ரைட்டில் கதவு திறந்தோடனே உள்ளே வந்து ஒரு ஹாலு, ஹாலுக்குள்ளேயே வந்து ஒரு கதவு இருக்கும், அது திறந்தால் பால்கனி, அந்த பக்கம் பெரிய பால்கனி, ஒரு நெட்டுக்காக போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, நீட்டாக இருக்கும் அது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும், அதை ஒட்டின மாதிரியே ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும், அதான் எங்களோட பெட்ரூம். அந்த பெட்ரூம்குள்ளே வந்து ஒரு டோர் இருக்கும் பேக் சைடில், அந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் பால்கனிக்கு போயிடலாம். அந்த பால்கனி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த ஹாலில் அங்கே ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பின்னாடி கார்டன் தான், கார்டன் மாதிரி இப்படி செடியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி தான் குயிரிட்டாக ஒரு மாதிரி இருக்கும், டார்க்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே போய் டேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இவன் வீடு பார்த்த லட்சணமே 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சுடுகாட்டுக்கிட்ட வீடை பார்த்து வச்சுருக்குறாங்க. தண்ணியை பிடிச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அடித்து புரிச்சு பறக்குது அந்த மேலே இருக்க அந்த பைப் இருக்குது இல்லையா, அந்த திருக்கிறது அது ஒரு பக்கம் பறக்குது, கீழே அந்த அதை அடித்து அடித்த ஃபோர்ஸில் கீழே இருக்கிற அந்த மாட்டி வச்சுருப்பாங்கள்ல சிங்கில் அது ஒரு பக்கம் பிடிங்கிட்டு போது வீடு முழுக்க தண்ணி. ஃபர்னிச்சரை கொண்டு வந்து இப்போ நான் எங்கே வைக்க முடியும்? அந்த கிச்சனை பார்க்குறேன், கிச்சன்லேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா கிச்சனை ஒட்டியே ஒரு பால்கனி இருக்கும். ஹாஹா, கிச்சன்கிட்ட பால்கனி அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ரசிக்கலாமே சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து நிப்பாட்டி தொடச்சிட்ருக்கேன். அந்த தருணத்தில் நான் வெளியே போய் பார்க்குறேன், சுடுகாடு வியூ, அந்த லேக் வியூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுடுகாட்டு வியூ, அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டோம், இப்போ போவா முடியும், ஒரு மாதம் பார்ப்போம், எதனால் மறுபடியும் இங்கேயும் அந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா காலி பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் ஓனர்ட்ட சொல்லிட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. பெயிண்டர்ஸை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்கிறது என்ன, ஃபர்னிச்சர் புதுசு புதுசாக வாங்கி அங்கங்கே வைக்கிறது என்ன, எல்லாத்தையும் வச்சாச்சு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலே போயிட்டு அப்போ தான் நான் அந்த வீடை முத முதல்ல பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே ஏறின உடனேயும் ஓனரோட வீடு பக்கத்துலேயே இருக்குது, நம்மளோட வீடு இந்த ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் கதவு வந்து ஓனரோட வீடாக. ஆனால் ஓனர் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுதான், கேட்டால் ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க ட்ரூ கலரில் வந்துட்டு நமக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த லோக்கல் ஏரியாவிலேருந்து பண்ணுற அந்த ஒரு இதுதான் காட்டும், ஏதோ ஒரு பட்டின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர் தான் காட்டுது. சரி அது என்ன கதைன்னு தெரில, அது எதுனா வேறு டெக்னாலஜி, அவங்க அந்த ஃபாரின் நம்பர் இந்தியன் நம்பரே ஃபாரினில் யூஸ் பண்ணலாமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரில, ஒருவேளை போய் கூட சொல்லியிருக்கலாம் அவங்க. ஸோ இப்படியே ஒரு வழியாக நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து வீட்டை விட்டு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டேங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அஞ்சலி பிரபாரன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ரிவீலிங் பண்ண அந்த வீடு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பிருந்தாவன் நகர் பேய் வீடு. என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரிவீல் பண்ணாங்க, சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஓகே, நம்ம வாழ்க்கையில் வந்து இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதில் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.
எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு தருணம்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பாவாயிட்டேன் அப்படிங்கிற நியூஸ் நான் புது வீட்டுக்கு போன உடனேயும் வந்தோடனே எனக்கு ஒரு சுடுகாடாவது இதாவது டே எல்லாம் பாசிட்டிவ் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போது என்னோடய வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்துடுவேன், இவன் ஆதி வந்து எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறது. ஒரு 10 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து, ஒரு 15 நாள் ஆச்சு எனக்கு ஷூட் முடிஞ்சு. எனக்கு ஒரு வாரம் கேப்பு, வீட்டில் தான் இருக்கிறேன் நான் ஒரு வாரம். அஞ்சலி கூட 1.5 மாதம் கர்ப்பிணி பெண்ணோட, அதான் என்னோடய வைஃபோட நான் வந்து அந்த வீட்டில், இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சேன். அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 1 மணி இருக்கும் வெளியே திருநாய்ங்கெல்லாம் வந்துட்டு. நாங்கள் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திருநாய்ங்கெல்லாம் வந்துட்டு அத்தனை நாளும் அந்த 20 நாளில் அந்த ஒரு 2 வார கணக்கு 3 வார கணக்கில் ஊழ விடவே விடாது. ஆனால் அந்த ஹவுலிங் சொல்லுவாங்க இல்லையா, நைட்டானால் ஒரு மாதிரி அந்த சவுண்டு வந்து கேட்குது. எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பெட்ரூமுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னேன், பெட்ரூம்குள்ளேயே ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பால்கனி கதவு, அந்த சைடு வந்து யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது இலையெல்லாம் கிடக்கும், நான் சொன்னேன் இல்லையா கார்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலையில் ஒருத்தர் நடந்தால் ஒரு சவுண்டு இருக்கும், அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. பூனையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம் அந்த சவுண்டை. இது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தப்பாக இருக்குது. வெளியே வந்து நாய்ங்கெல்லாம் வந்து ஒன்று சொன்ன மாதிரி குலைக்கிறது, நம்ம வீட்டு பால்கனியை பார்த்து தான் குலைச்சிட்டு இருந்துச்சுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ தெரியலை, நான் வெளியே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதை நான் ஆர்டர் ஆர்டராக சொல்கிறேன். டக்குன்னு எந்திரிப்பிருக்கிறேன், வெளியே போகலாமா வேணாமா, வேணாம் ஏதோ தப்பாக இருக்குது வேணாம் நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறேன். 12:30 சம்திங், ஒரு மணிக்கு உள்ளே தான். டக்குன்னு அஞ்சலியை திரும்பி பார்க்குறேன், நல்லா தூங்கிட்டு இருந்தவ ஒரு மாதிரி புறையேறினா இருமல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இரும ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு லைட்டாக இருமல் இருந்தாலும் டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இருமிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி. ஒரு டக்குன்னு வாட்டர் கேனை பார்க்குறேன், தண்ணி இல்லை. சரி நம்ம கிச்சனில் தான் வந்து அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு தண்ணி கேனெல்லாம் கொத்தி வச்சுருப்போம், போவோம் வேறு வழியில் இருந்துட்டு போய் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு அந்த பால்கனி கதவை திறந்து அங்கிட்டு பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டே கிடையாது, ஏன்னா வேணாம் இப்போ தான் பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு நம்ம வந்து எதனா வந்தால் கூட கண்டுக்க வேணாம் நம்ம படுக்கு நம்ம வேலையை பார்ப்போங்கிற மைண்ட் செட்டில் இவளையும் பயன்படுத்த வேணாங்கிட்டு நான் எதுவும் சொல்லாமே நான் இருந்துட்டேன். போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஹாலை தாண்டி போகிறேங்க. ஹாலில் வந்து ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும், அந்த சுவிட்ச் போர்டில் வந்துட்டு நம்ம ஒரு சுவிட்சிலேயே வந்து 2 லைட் கனெக்டாக இருக்கும் இல்லையா, நிறைய பேர் வீட்டில் மேபி இருக்கும் அந்த மாதிரி. ஹாலோட லைட்டும் டியூப் லைட்டும் வெளியே இருக்கிற டியூப் லைட்டும் கனெக்டாக இருக்கும், அந்த பால்கனியோட டியூப் லைட்டும் கனெக்டாக இருக்கும் ஒரு சுவிட்சில். இப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியே வரேன், அந்த சுவிட்சை போடுறேன். அந்த சுவிட்சை போட்ட உடனே இங்கேயும் லைட் எடுது, வெளியும் லைட் எடுது. அந்த வெளியே லைட் எரியும் போது ஹால்லையும் சரி பெட்ரூம்லேயும் சரி ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த பால்கனிக்கும் நம்ம இருக்கும் நடுவில் ஜன்னல் இருக்கு. ஒரு உருவம் யாரோ நடந்து போகிறாங்க, அந்த லைட்டில் தெரியுது எனக்கு யாரோ இருக்காங்க, எனக்கு சிலிர்க்குது. ஒருத்தன் நிற்கிறாங்க எனக்கு ஷேடோ தெரியுது, ஏன்னா அந்த ஜன்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மங்களாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அந்த காலத்து ஜன்னல்லாம் ஒரு மாதிரி கலர் கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மஞ்சள் எல்லோ மஞ்சள் பச்சை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ரெட் கலரில், அந்த மாதிரி வெள்ளையிலேயே மங்களாக இருக்கும் தெரியுமா, அதான் பழங்காலத்து பில்டிங் அது. அதில் ஒருத்தன் நிற்கிறான் லைட்டு வெளிச்சத்துக்கு, அப்படியே தெரியுது எனக்கு லைட் வெளிச்சத்துக்கு தெரியுது அவன் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கா எவனோ மேபி திருடனாக இருந்தானா, டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே இருந்த அந்த அருகாமனையை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறேன், ஆர்றா நீ ஆர்றா வேண்டாது அப்படின்னு சொல்லிட்டு டோரை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறேன். அங்கே போனோம் அந்த ஒரு செகண்டு தாங்க வெளியே போகிறேன், அந்த சைடு யாருமே இல்லை, சார் அது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கப்போ இங்கிட்டு கத்துறா அஞ்சலி, பா தம்பி தம்பி இங்கேப்பா என்னப்பா பாப்பா இங்கே பாப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. நான் போய்க்க ஏன்னா அந்த பால்கனியை தாண்டி நான் இங்கிட்டு மறுபடியும் ஹாலை சுற்றி போனனால டைம் ஆயிரும் மாசமாக வேறு இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் பதறி போயிட்டு அந்த உள்ள வழியாகவே போய் கதவை தட்டுறேன்.
நம்ம பெட்ரூமுக்குள்ளேயே ஒரு கதவு இருக்கு இல்லையா, பால்கனி கதவு, அதை போய் தட்டுறேன். இப்போ கதவை திறப்பா, கதவை திறப்பானோன்னு அவள் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ கத்துன சவுண்டு கொடுத்த இல்லையா, அதான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதறி எழுந்திரிச்சேன். ஆதிக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா, ஏன் ரெண்டு பேரும் நின்றுங்கிட்டு நைட் நிறைய இந்த மாதிரி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாள். ஆதி அப்போ தான் பெட்ரூமில், கரெக்டாக அவனோட பெட்ரூம்லேருந்து வெளியே வரான், நான் வந்து இங்கிட்டேருந்து வெளியே உள்ளே போகிறேன், அவன் பெட்ரூம்குள்ளே போகிறேன். அவன் ஆதி கேட்குறான், நான் எப்போக்கா அங்கே வந்தேன் அப்படிங்கிறான். எனக்கு ஏதோ தப்பாக சொல்ல போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு, இல்லைடா நான் தான் நின்றுட்டு இருந்தேன், அவன் ஷேடோவை பார்த்துட்டு எதனா பயந்துருப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு, அவள் பார்த்தது ஆதியே கிடையாது. இந்த இடத்துல யார் பண்ண நின்னதுன்னு என்கிட்ட கேட்குறான். நான் பார்த்த அதே ஷேடோவை அவளும் பார்த்துருக்குறான். அந்த அட்மாஸ்பியரே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நான் சமாதானப்படுத்தி ஹெட்செட்லாம் போட்டு நீ நிம்மதியாக பாட்டு கேட்டுக்கிட்டு தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க வச்சிட்டாலும் எனக்குள்ள ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாங்கள் இருக்கிறது இந்த பால்கனி பக்கத்து ரூம் தான், அந்த பால்கனியில் அதே நடக்கிற சவுண்டு மறுபடியும் கேட்குது, வெளியே நாய்ங்கெல்லாம் கத்துது. ஸோ இப்படியே அடுத்த நாள் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த நேரத்தில் தான் அடுத்த நாள் நைட்டே ஒரு சம்பவம் நடந்துச்சு. நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், டம் டம் டம்னு ஒரு சவுண்டு, டக்குன்னு முடிச்சு பார்த்தேன், பால்கனி சைடு கேட்குதா அப்படின்னு பார்த்தேன், பால்கனி சைடு அமைதியாக இருக்குது, எதுவும் சவுண்டு இல்லை. வெளியே ஹால் சைடு தான் சவுண்டு வர மாதிரி இருந்தது, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவளை பார்க்குறேன். இவளை தூங்கிக்கிட்டு இருக்கிறான், அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சு போயிட்டு டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி, மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது அந்த சவுண்ட் அங்கே டம்பு 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 டம்னு அடிக்குது. பார்த்தா கிச்சனோட அந்த நம்ம சுடுகாட்டு வியூ இருக்கு இல்லையா, அங்கே அந்த கதவை வந்து லாக் பண்ணல நம்ம ஆதியந்தனோட திருவிளையாடல், லாக் பண்ணாமல் தலைவன் போய் தூங்கிட்டான். அதுதான் டம்பு 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 டம்புன்னு அடிச்சுக்கிட்டுருக்கு, நான் அதை பார்த்துட்டேன். ஸோ எப்படினாலும் நம்ம ஹாலை தாண்டி தான் போக போகிறோம். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தண்ணி வாட்டர் கேன் வந்து ஒரு கால்வாசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஃபுல்லாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு வேகமாக எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது எனக்கு ஒரு சைடு கண்ணில் நான் பார்த்துட்டேன், நான் இந்த ஆதியோட ரூமை க்ராஸ் பண்ணி தான் நான் அந்த கிச்சனுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஃப்ரிட்ஜுக்கு அப்படியே இந்த சைடில் வந்துட்டு அவனோட ரூம் இருக்குது, ஏதோ ஒரு உருவம் நிற்கிது. நான் பார்த்துட்டேன், பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி வரேங்க, திரும்பி வந்துட்டு பார்க்குறேன், அங்கே நான் இல்லை, யாருமே இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது, இல்லை நான் பார்த்தேன், ஒருவேளை ஆலோசினேஷனாக இருக்குமோ, அதே நினப்பில் இருக்கனால அந்த மாதிரி எதுவும் உருவம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. குடுகுடுன்னு ஓடினேங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான், குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகமாக அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வரேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கதவை டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வரேன். ஃப்ரிட்ஜில் இடிச்சிட்டேங்க, அது ஏதோ ஒரு பயத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன், குடுகுடுன்னு ஓடி வந்து இடிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் இடித்தோடனையும் ஃப்ரிட்ஜோட அந்த டோர் கீ இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கீ வந்து கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கலாமேனு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு மேலே நிமிர்றேன். நான் கீழே குனிஞ்சிட்டு மேலே நிமிரும்போது அந்த இடத்துல நான் பார்த்த அதே இடத்துல அந்த உருவம் உட்கார்ந்துருக்குது, நம்ம ஆதியந்தனோட காலுக்கிட்ட. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, ஆனால் நான் டக்குன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அது இல்லை. ஹாலுசினேஷனாகவே இருந்தாலும் அது ஒரு தடவை தானடா வரணும், ஏன்டா இத்தனை தடவை வருதுன்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா எனக்கு நான் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிடணும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நான் பார்க்குறேன் என் சைடு கண்ணில் தெரியுது, நான் க்ளோஸ் பண்ணுறேன், அங்கே பார்க்குறேன், அங்கே இல்லை. ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்னு அவன் ரூம்குள்ளே போயிட்டேன். அவன் ரூம்குள்ளே போய்ட்டு லைட்டெல்லாம் போட்டு, அவன் எந்திரிக்கல, மெதுவாக லைட்டெல்லாம் போட்டு பார்க்குறேன், அங்கே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. சரி ஓகே, ஒருவேளை அந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு நமக்கு தான் அந்த மாதிரி கண்ணில் எதனா தெரிஞ்சிருக்குமோன்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து லைட்டெல்லாம் அவன் ரூமில் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் ரூம்குள்ளே வரேன். அஞ்சலி வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கிறான், ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரா, வந்தோடனேயும் என்ன பார்த்து எங்கே போனான்னா, இல்லைப்பா அந்த மாதிரி அவன் ரூமில் வந்து நான் பார்த்தேன் அந்த கிச்சன் டோர் வந்து ஆடிக்கிட்டு இருந்தது, நான் போய் லாக் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்தேன், அவன் காலுக்கிட்டே ஏதோ ஒன்று உட்காந்துருந்துச்சுப்பா, ஒல்லியாக ஒரு உருவம் வந்து உட்காந்துருந்தது, ஒரு ஷேடோ மாதிரி ஒரு உருவம், ஒருத்தவங்க உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னப்பா சொல்கிற அப்படின்னா, இல்லை நேற்று வேறு இந்த பால்கனியில் வேறு ஏதோ ஒரு உருவத்தை நம்ம பார்த்தோம், இன்றைக்கி அங்கே வேறு அவன் காலிலே உட்காந்துருக்குங்கிற, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா.
சரின்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து இவளுக்கும் போட்டு விட்டு அவனுக்கும் போயிட்டு போட்டு விட்டு அன்றைக்கி நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டோம். ஏதோ ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டே இல்லைப்பா அப்படி இல்லைப்பா அதனாலும் பார்த்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். எங்களுக்கா அந்த வீடை வந்து காலி பண்ணணும்னு எனக்கும் இருந்துச்சு, அஞ்சலிக்கும் மைண்டில் இருந்தது. ஆனால் எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், மாதமாக இருக்கும்போது வந்து வீடு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அடுத்த நாள் காலையில் ஆதி எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரியே ஒரு மூஞ்சி வந்து விடிஞ்சு முடியாத மாதிரியே இருக்கும் இல்லையா, நார்மலாகவே அவனுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி விடியாத மாதிரியே வச்சுருந்தான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அஞ்சலி தூங்கிட்டுருப்பான், நான் தான் அவனை வெளியே போயிட்டு அவனுக்கு கேஷ் கொடுத்து ராபிட்டோவில் போட்டு அனுப்பி விட்டுருவோம். இல்லை ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு எக்ஸாம் நடக்குது அந்த டைமில், ஏதோ சம்திங் ஏதோ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. போயிட்டான், என்னடா எல்லாம் ஓகே தானே, ஏன்னா எதுலேயும் நேற்று நடந்த எக்ஸாமில் எதுவும் ஃபெயில் ஆகிட்டியா, இல்லை பார்த்துக்கலாம் எதனாலும் ஏன் மூஞ்சி வந்து வைக்காத அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்புகிறேன். ஈவினிங் வந்தவன் ஈவினிங்கும் ஒரு மாதிரியாக அந்த ரூம்குள்ளே போகாமல் ஹாலில் வந்து பீம்பேக்கில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கிறான். என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கிற, எதனாலும் சொல், ஓப்பனாக சொல், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்கிறான், மாமா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், அந்த டோரை வந்து அவன் எப்பயாச்சும் இருக்க தான் ஓப்பன் பண்ணி வைப்பான், விண்டோவை வந்து எப்பயாச்சும் இருக்க தான் ஓப்பன் பண்ணி வைப்பான், அதுவுமே அந்த ஏசி வந்து ரிப்பேராக இருந்தனால, ஏசி ரிப்பேராக இருக்குது ஒரு ரெண்டு நாளில் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான், அன்றைக்கி நைட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி தான், விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்துருக்கான். இந்த செத்து போனவங்க அந்த இறந்தவங்களை வந்து தூக்கிட்டு வரும்போது இந்த பூவெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க இல்லையா, அதையும் தாண்டி ஒரு 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 அந்த புணத்தோட ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே ஒன்று வரும் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி க்ராஸ் ஆகிருக்கும் ஒரு 1:30 to 2 o'clock. ஏன்னா நான் அந்த உருவத்தை பார்த்த டைமிங் வந்து இந்த 12:30 to 1 தான். ஸோ அந்த டைமில் வந்து அவனை வந்து யாரோ அமுக்குற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு காலில், காலை வந்து பிடிச்சா எப்படி இருக்கும், ஒரு ரெண்டு கையை வச்சு இப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லை பெட்டில் படுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலை வந்து ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 minutes ஆனால் நீங்கள் தூக்கத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உணர்வு தெரியும் இல்லையா, யாரோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நாங்கள் தான் வந்துட்டு அவனை ஏதோ பேங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாகவே இருந்துருக்குறான். 5 minutes ஒரு 7 minutes ஆகுது, கொஞ்சம் அப்படியே டைம் ஆக ஆக அவனுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பயம் கொடுத்து டக்குன்னு ஒரு கண்ணை மட்டும் முழிச்சு இப்படி பார்த்துருக்குறாங்க, ஒரு இந்த பாதி கண்ணில் பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துருக்குறான். நான் பார்த்த அதே அந்த கருப்பு உருவம், அதே அந்த ஒல்லியான ஒரு உருவம் அவன் காலுக்கிட்ட உட்காந்து அவன் காலை பிடிச்சிருக்கான். எப்படி இருக்கும் அவனுக்கு, அந்த பையன் நைட்லாம் தூங்கவே இல்லை, அந்த பையன் நைட்லாம் தூங்காமல் எங்களையும் எழுப்பாமல், ஏன்னா அக்கா வேற மாசமாக இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எந்திரிச்சா ஒருவேளை அந்த உருவம் அவனை அடிச்சிருமோ அவனை எதனா பண்ணிருமோங்கிற பயத்திலே அப்படியே படுத்துருந்துருக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு முழுக்க அவன் காலை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். ஸோ அடுத்த நாள் அவனை தர்காவுக்கு கூப்பிட்டு போயிட்டு மந்திரிச்சு அவனுக்கு ஒரு தாயத்தை கட்டி விட்டு அப்படியே வந்துட்டோம். இப்படியே நாட்கள் அப்படியே ஓடிச்சு. நாங்கள் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போகிறது, ஃபாதர்கிட்ட போயிட்டு அப்பப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது, அந்த தர்காவில் கொடுத்த அந்த ஒரு பேப்பர்லாம் கொடுத்து எரிக்க சொன்னாங்க வீட்டில், அந்த விஷயத்தையும் பண்ணுறது, வீட்டில் வந்து பூஜையெல்லாம் போட்டு, ஏன்னா அப்போ வரைக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் போட்ட பூஜையை டெய்லியும் பூஜை பண்ணுறது, சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி பண்ணி ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே தெரில. குழந்தை பிறந்து நாங்கள் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றது எல்லாமே அஞ்சலி பிரபாரன் வீலாக்ஸில் இருக்கும், அதோட லிங்க்குமே கீழே போடுறேன் பாருங்கள். அப்போ வரைக்குமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லை, நல்லா ஒரு பாசிட்டிவாக கரெக்டாக போயிட்டுருந்தது. இவனுக்கு ஒரு மாதம் ஆச்சு பையனுக்கு, நம்ம வந்து வீடை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி மறுபடியும் நோ புரோக்கரில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை வந்து நானே போய் பார்க்குறேன் தாய், நீ சும்மா இரு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வீட்டில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் கிடையாது ஒரு வாரம் தொடர்ந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கபோர்டு இருக்கும், அந்த கபோர்டு வந்து நேராக தாங்க இருக்கும், நைட்டு நாங்கள் தூங்கும்போது நேராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் திருப்பி வச்சா அப்படி இருக்கும், ஒரு சைடு இப்படி திருப்பி வச்சா அந்த கபோர்டு வந்து ஒருத்தரால் திருப்ப முடியாது.
நானும் அஞ்சலியும் சேர்ந்தால் தான் அதை திருப்ப முடியும், இல்லை நானும் ஆதியும் சேர்ந்தால் தான் அந்த கபோர்டை வந்து லைட்டாக நகட்டவே முடியும். அந்த மாதிரி ஒரு கபோர்டு அது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கபோர்டே திரும்பி திரும்பி இருக்கும். அந்த பால்கனி கதவு இருக்குல்ல அந்த சைடு பார்த்து லைட்டாக இப்படி க்ராக் திரும்பின மாதிரியே இருக்கும். எங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது, நம்ம காலி பண்ணுற நேரத்துலேயும் இது வந்து நம்மளை விடாது போல் இருக்குது, குழந்தை வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம் கொடுக்க ஆரம்பிச்சு. பத்தா குறைக்கு நம்ம அர்ஜுன் வேறு குழந்தையாக இருக்கும்போது நிறையா ஸ்பாட்ஸை சில ஸ்பாட்ஸை மட்டும் பார்த்து பார்த்து சிரிக்கிறது, ஒரு மாதிரி அழுகிறது, திடீர்னு ஒரு மாதிரி நம்ம என்னைக்கெல்லாம் கோயிலுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு இல்லை சர்ச்சுக்கு என்றைக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு வரமோ அன்றைக்கெலாம் அந்த இடத்த பார்த்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான். ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறது, ஒரு மாதிரி நைட்லாம் பதறி பதறி எழுந்திரிச்சு அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த வீடை காலி பண்ணி மறுபடியும் செம்மஞ்சேரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு நம்ம அந்த சைடு போயிட்டோம். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த டைமில் தான் முடிகிற நேரம். கரெக்டாக அந்த ப்ராஜெக்டும் முடிஞ்சது. நானும் நம்ம யூடியூப் சைடு வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், குழந்தைய வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த சைடு போயிட்டோம். ஸோ வீடை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருக்குமாங்களா, அந்த மாதிரி என்னடா அது எங்கே போனாலும் எதனா ஒன்று வந்து டார்ச்சர் பண்ணுது, போகிற இடம் பிரச்சனையா இல்லை நம்மகிட்ட பிரச்சனை இருக்குதா, ஏன்னா நம்மளையே துரத்தி துரத்தி எப்படி வர முடியும். ஏன்னா நாங்கள் இந்த மதனந்தபுரம் பேய் வீடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த பிருந்தாவன் நகர் இந்த பேய் வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுற அந்த இடைப்பட்ட காலத்தில் அஞ்சலியோட அம்மா தவறிட்டாங்க. ஸோ எங்களுக்குள்ளே என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அவங்க தான் மேபி பேரனை பார்க்கணும், பையனை பார்க்கணும், மகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவியாக வந்து அந்த மாதிரி, ஏன்னா அந்த ஒல்லியான உருவம் அவங்க அம்மா அந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தா, நம்ம வந்து அந்த பிருந்தாவன் நகர் வீட்டை வந்து காலி பண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு குடும்பத்தினர் வராங்க, ஒரு பாட்டி, தாத்தா, ரெண்டு குழந்தைங்க, அம்மா, அப்பா, இவங்க தான் அந்த குடும்பம். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்தோடனேயும் அவங்கக்கிட்டே எங்ககிட்ட சொன்ன அதே கண்டிஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெயினாக வந்துட்டு பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கூட மட்டும் பேசவே கூடாதுன்ட்ருக்குறாங்க ஹவுஸ் ஓனர். நாங்கள் வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு 7 மணி இருக்குங்க, நைட்டு ஈவினிங் டைமில் ஒரு 7 மணிக்கு அந்த அம்மா கால் பண்ணுறாங்க அஞ்சலிக்கு. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே, ஏம்மா எதுக்காக இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ராஜெக்ட் போயிட்டுருந்தது, பக்கத்துலேயே ஷூட்டிங் ஸ்பாட் இருந்ததுனால நாங்கள் அங்கே பார்த்தோம். இப்போ வந்து குழந்தை பிறந்த உடனேயும் நாங்கள் இந்த சைடு வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் இருக்கிறனால நாங்கள் இந்த பக்கமாக வந்துட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், குழந்தை இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க, எதுக்காக நீங்கள் இந்த வீடை வந்து காலி பண்ணி போனீங்கன்னு சொல்லுங்கம்மா, என் வீட்லேயும் குழந்தை இருக்குது, என் வீட்லேயும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, நான் ஒரு உன்னோட அம்மா ஸ்தானத்தில் நான் கேட்குறேன், எனக்கு தயவு செஞ்சு சொல்லுமான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, நான் எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு எச்சு முழுங்கி எப்படி சொல்கிறதுன்னு தெரிலம்மா, எனக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, 1 மாதம் கூட ஆகலை, எப்படி சொல்கிறதுன்னு தெரிலையம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முதல்ல சொல்லுங்கம்மா, நீங்கள் எதனால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னோடனையும் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2:30 இருக்கும்ப்பா, நாங்கள் வந்து காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தோம், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி நைட்டே வச்சுட்டு காலையில் 4:45 அவங்களுக்கு வண்டி வருது, எங்கே நம்ம பிருந்தாவன் நகர் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களுக்கு காலையில் 4:30 வருது கேப். இவங்க எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு வெயிட் தூங்கிட்டு காலையில் 3:30 எந்திரிச்சு கரெக்டாக கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் சொல்லி அலாரம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. 12:00 to 1 ஆதியோட ரூம் தான் இவங்க கீழே இருக்க பெட்ரூமுக்கு மேலே ஆதியோட பெட்ரூம். யாரோ ஓடுறாங்க, இப்போது சவுண்டு வந்து மேலே தான் ஒருத்தவங்க ஓடுறாங்கங்கிறதுக்கு அது எப்படி நான் சொல்லி புரியுதுன்னு தெரியல, அந்த சவுண்டு எப்படி இருக்கும், கருப்பு வரும், என்னடா அது எல்லா வீடியோலையும் கருப்பு உருவம் கருப்பு உருவங்கிற நடந்ததை தான் சொல்ல முடியும், ஒரு கருப்பு உருவம் அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு அதே மாதிரி அந்த பெட்டில் வந்து உட்காந்துருக்குது. அவங்களோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஆதியந்தனோட பெட்ரூம் இருக்கு இல்லையா, நான் பார்த்தேன் இல்லையா உருவம், ஆதியந்தன் பார்த்தேன் இல்லையா உருவம், அந்த பெட்ரூமுக்கு கீழேயே தான் இவங்களோட பெட்ரூம், அந்த ரூமில் தான் வந்துட்டு அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அதுக்காக அவங்க கால் பண்ணல, அவங்க பார்த்தது வந்து வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை, அவங்க யார்ட்டையுமே சொல்ல வேணாம்னு சொல்லி விட்டுட்டு அவங்க அதுக்கு உண்டான பூஜையை போடுறது, இந்த சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இதை சொல்ல சொல்ல எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, அப்போது நம்ம வந்து
கரெக்டாக தான் கணிச்சு தான் வந்திருக்கோம். நம்ம போகிற இடத்துல தான் பிரச்சனை இருக்குது, நம்ம மேலே பிரச்சனை இல்லைங்கிறத எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது மாதிரி இவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ அங்கே வரல, ஆவியா அவங்க வந்திருந்தாங்கன்னா நம்ம கூடலாம் வந்திருக்கணும். அங்கேயே என்ன பண்ணுறாங்க, சுடுகாடு சொன்னேன் இல்லையா, பக்கத்துலேயே 100 மீட்டரில் நிறைய மாலைலாம் தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாலை வந்து இவங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் அந்த மெயின் டோர் அந்த வெளியே திறக்கும் போது சொன்னேன் இல்லையா, கேட்டு மெயின் கேட்டுக்கிட்ட கிடந்த மாலை இவங்க வாசல் தொளிச்சுட்டு உள்ளே போயிட்டு அதை எடுத்து போடலான்ட்டு தான் இருந்திருக்காங்க. அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த மாலை அங்கே இல்லை. டக்குன்னு திரும்பி பார்த்துக்கிறாங்க, நம்ம பால்கனி இருக்கு இல்லையா, நம்ம பால்கனி வியூ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மாலை வந்து நம்ம ஒரு சேர் வந்து வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம் அங்கேயே. அந்த சேரில் யாரோ இப்படி போட்டால் அந்த மாதிரி இருந்திருக்கு, தூக்கி வாரி போட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து ஓனருக்கு ஃபோனை போட்டு நாங்கள் வீடை காலி பண்ணுறோம், நாங்கள் வந்து வீடை காலி பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நாங்கள் அந்த வீடியோவே போட்டோம் அஞ்சலி பிரபாகரனில். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லை வீட்டு மேலே தப்பு இருக்கான்னு தெரியாமல் நம்ம இதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்ததும் நாங்கள் அந்த வீடியோ அப்போ தான் அதில் போட்டோம். ஒரு வழியாக அந்த அம்மாவும் வந்துட்டு வீடை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கோஸ்டீஸ், அவங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது ஒரிஜினல் ஸ்டோரி எங்களுக்கு நடந்தது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். பாய்.